ஹாய், நான் தாங்க நகைச்சுவை நடிகை ஆர்த்தி பேசுகிறேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்கள் குண்டு ஆர்த்தியே தான். May 1st அன்னைக்கு இந்த உலகமே எதிர்பார்த்து காத்துட்ருக்க ஒரு விஷயம் உத்தம வில்லன். உத்தம வில்லன் அது என்னங்க பேர்? வில்லன் கெட்டவனா இல்லை கெட்டவனே நல்லவனாக காட்ட போகிறாங்களா, இல்லை நல்லவனாக இருக்கவன் உலகத்துக்கு கெட்டவன்னு சொல்ல போகிறாங்களா? தெரில. ஏன்னா நம்ம யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறவர் இல்லை கமல் சார். எப்போவுமே வித்தியாசம். எப்போவுமே அவர் யோசிக்கிறத நம்ம கெஸ் கூட பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு புதுசான விஷயத்தை அவர் படத்தில் வச்சுருப்பார். அந்த மாதிரி அவர் ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா, அதுதான் கமலிசம். ஸோ நானும் கமலிசத்தை சேர்ந்த ஒரு தீவிரமான அவரோட ரசிகைன்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பொதுவாக ஒரு படத்தில் ஒரு ஆக்டர் நடித்தார்னா அவர் கூட நடிக்கிற மற்ற ஆர்டிஸ்ட்டும் நமக்கு வெளியில் படம் முடிஞ்சு வரும்போது ஞாபகம் இருக்கும். ஆனால் கமல் சார் படத்தில் மட்டும்தான் அவரோட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டையும் விட கமல் சார் எப்போதுமே ஒரு யூனிக்காக தெரிவார், வித்தியாசமாக தெரிவார், ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக ஆசமாக நடிச்சிருப்பார். ஸோ அந்த வரிசையில் உத்தம வில்லன் படம் பார்க்க நான் ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் சின்ன வயசுலேருந்தே கமல் சாரோட மிகப்பெரிய ஃபேனுங்க. கமல்னாலே காதல் தான். ஸோ அடிச்சுக்கவே முடியாது அவரை. ஸோ உத்தம வில்லன் படம்னு பார்த்தா அதில் பூஜா குமார் இருக்காங்க, பார்வதி இருக்காங்க, ஆண்ட்ரியா இருக்காங்க. ஸோ இது ஒரு பயங்கரமான ரொமான்டிக்கான மூவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி அவருக்கு ஒய்ஃப்னு சொல்லி ஊர்வசி அம்மாவை வேற காட்டுறாங்க. ஸோ இது என்ன மாதிரி படமாக இருக்கும், சினிமா சம்மந்தப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் இருக்குது. ஏன்னா நம்மளாம் ஃபஸ்ட் லுக் பார்த்தோம், அண்ட் டீசர் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம். ஸோ இதில் வந்து இயக்குனர் சிக்ரம் கே பாலச்சந்தர் சார் வேற நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு மென்டாரும் அண்ட் ஒரு பெஸ்ட் ஆக்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷலான படமாக தான் டெஃபினட்டாக இது இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரமேஷ் கண்ணா சார் ஆகட்டும், ஜெயராம் சார் ஆகட்டும், நாசர் சார் ஆகட்டும், எம்எஸ் பாஸ்கர் சார் ஆகட்டும், இவங்கெல்லாம் கண்டிப்பாக எப்படி பெர்ஃபார்மன்ஸில் பின்னி பெடல் எடுத்துருப்பாங்கன்னு நமக்கே தெரியும். ஸோ கமல் சார் மூவினாலே அது டெஃபினட்டாக 100 days ஓடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் தான் அதோ அந்த படத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கவுண்ட்டாக நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் உத்தம வில்லன் வில் டெஃபினெட்லி பி அ ட்ரெண்ட் செட்டர், ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கலெக்ஷனாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த 100 crores கிளப் எல்லாம் சொல்கிறாங்க, பட் கமல் சார்னாலே புதுமை தானே. ஸோ அதையே வந்து ஒரு புதுமையாக பண்ண போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கமல் சார், ஐ விஷ் அண்ட் மை ப்ரேயர்ஸ் ஆல்சோ வித் யூ சார். கண்டிப்பாக உத்தம வில்லன் வில் பி அ பிளாக் பஸ்டர் ஹிட் டெஃபினட்டாக. அண்ட் நாங்கள் எல்லாருமே இந்த கோடை வெயிலை விட தாண்டி ரொம்ப ரசிக்க போகிறோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் ஜில்லுன்னு ஆக போகிறோன்றதுல நம்பிக்கை இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட் சார், பாய். Baka 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 baka.